அனைவருக்கும் வணக்கம். கார்த்திகை மாதம் வந்தாலே ஒரே திருவிழாதான் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கார்த்திகை மாதத்தினுடைய முதல் தேதி முதல் ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனுக்கு துளசி மணி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவாங்க. சபரிமலை அப்படின்னாலே நமக்கு முதலில் நினைவிற்கு வருவது சபரிமலை ஐயப்பனும் அங்கிருக்கக்கூடிய 18 படிகளும் அப்படின்னே நம்ம சொல்லலாம். 18 படிகளின் மீது நம்மளுடைய பாதம் வைப்பதற்கே நம்ம மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்களாக இருந்தால் மட்டும்தாங்க முடியும். அதே போல் 18 படிகளில் குழந்தையாக மாறி ஐயப்பனே நடந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான வீடியோ காட்சியையும் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ காட்சியும் பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் 18 படிகளினுடைய சிறப்பு என்ன அதை பற்றியும், அதோடு மட்டும் இல்லாமல் ஐயப்பன் கோவிலினுடைய சிறப்புகளையும் நம்ம நிறைய தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்திகை மாதம் பிறந்தாலே கார்த்திகை மார்கழி மாதங்களில் ஐயப்ப பக்தர்கள் மிக அதிக அளவில் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவிற்கு மாலை அணிந்து கொண்டு விரதமுறைகள் அனைத்தையுமே கடைபிடித்து ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் செய்ய சபரிமலைக்கு செல்வது இன்றளவுக்குமே வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. சபரிமலைக்கு செல்லும்போது நம்ம பம்பையில் நீராடுவதன் மூலமாகவும், அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய 18 படிகளில் நம்மளுடைய பாதம் வைப்பதற்கே நம்ம மிகப்பெரிய அளவில் புண்ணியம் செய்தவர்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சபரிமலை 18 படியின் மீது நம்மளுடைய பாதம் வைக்க முடியும் அப்படின்னு நிறைய கருத்துக்களும் சொல்லலாம். பொதுவாக சபரிமலைக்கு நம்ம நினைத்தால் உடனடியாகவே சென்று வரக்கூடிய ஒரு தலம் கிடையாது. நம்ம விரதம் இருந்து மாலை அணிந்து பக்தியோடு நம்ம இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஐயப்பனே நம்ம பார்க்க விரும்பினால் மட்டும்தாங்க நம்ம சபரிமலைக்கு செல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புண்ணியத்தலமாக இருப்பது தான் சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக அந்த 18 படிகளின் மீது ஐயப்பன் குழந்தையாக மாறி ஒரு குழந்தை ரூபத்தில் அழகாக படியேறக்கூடிய ஒரு வீடியோ காட்சியை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே நமக்கு தெரிந்திருக்கும், ஒரு குழந்தையானது 18 படிகளின் மீது அழகாக ஏறி நடந்து வருவதை நம்ம பார்த்துருப்போம். இதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயப்பன் தான் குழந்தை ரூபமாக ஏறி படிக்கட்டுகளின் மீது நடந்து வராங்க அப்படின்னும் நிறைய கருத்துக்களும் வலைத்தளங்களில் அதிகளவு பரப்பப்படக்கூடிய ஒரு விஷயமாக தாங்க இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். பொதுவாக சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனின் அவதாரத்தில் 12வது வயது பாலகனாக ஐயப்பன் இருப்பதால் உயரமாக அமைந்திருக்கும் ஞானபீடத்தில் ஏறி உட்காருவதற்கு சிரமப்படக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் தான் 18 தேவதைகளையுமே தரையிலிருந்து பீடம் வரை படிக்கட்டுக்களை போல வரிசைப்படுத்தி கொண்டார்களாம். ஐயப்பன் அவர்கள் மீது பாதம் வைத்து ஞானபீடத்தில் போய் உட்கார்ந்து அவர்களையும் பூஜையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி எண்ணிக்கை முறையில் தான் பதிக்கப்பட்ட 18 படிகளானது மகாவிஷ்ணுவினுடைய மறு அவதாரமான பரசுராமரின் கரங்களால் பூஜிக்கப்பட்டு தெய்வாம்சம் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பின்பு தாங்க 18 என்ற கணக்கு வந்த வீதம். பொதுவாக இந்திரியங்கள் 5, புலன்கள் 5, கோஷங்கள் 5 மற்றும் குணங்கள் 3, மொத்தம் 18. இப்படி இதன்படி வந்தது தான் அந்த 18 அப்படின்ற கணக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஹரிஹர புத்திரன் ஐயப்பன் ஐயப்ப சுவாமி மகாவிஷ்ணுவ தாயாகவும் மகேஸ்வரன தந்தையாகவும் பெற்றவர். திருமாலினுடைய அவதாரமான கிருஷ்ண பகவான் உலக மக்களுக்காக அருளிய ஸ்ரீமத் பகவத்கீதையில் 18 யோகங்களையும் 18 படிகளாகவே கொண்டு அமர்ந்துள்ளன அப்படின்னும், ஐயப்பனினுடைய சத்திய படிகளை கடந்து தம்மை வந்தடையும் பக்தர்களுக்கு திருவருள் புரிகிறார் அப்படின்றத குறிப்பதாகவும் தாங்க இருக்குது. பொதுவாக 18 படிகளிலுமே 18 திருநாமங்களுடன் மணிகண்டன் எழுந்துருளியிருக்காங்க. அந்த 18 பெயர்களுமே நம்ம தெரிந்து கொள்வோம். முதலில் குளத்துப்புழா பாலகன், ஆரியங்காவு ஆனந்தரூபன், எரிமேலி ஏழை பங்காளன், 5 மலைத்தவன்,
அயங்கார சகோதரன், கலியுக வரதன், கருணாகர தேவன், சத்திய பரிபாலகர், சர்க்குணசீலன், சபரிமலை வாசன், வீரமணிகண்டன், விண்ணவர் தேவர், விஷ்ணு மோகினி பாலன், சாந்த சுரூபன், சர்க்குணநாதன், நற்குண கொழுந்தன், உள்ளத்தமர்வன் மற்றும் ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு 18 படிகளிலையுமே 18 யோகங்களுமே சபரிமலையில் கொண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 18 படிகளுக்கும் பூஜை எப்போது நடைபெறுகிறது அப்படின்னா, மாத பூஜையின் போது நடைத்திருக்கும் 4 நாட்களிலுமே 28 மணிக்குள்ள சிறப்பு வழிபாடுகளும் பூஜைகளும் நடைபெறும். மேலும் சித்திரை விசு திருவிழா, ஓணம் பண்டிகை, பிரதிஷ்டை நாள் போன்ற தினங்களிலுமே படிப்பூஜைகள் நடத்தப்படுது. மண்டல மகர ஜோதியின் சமயம் 60 நாட்களிலுமே படிப்பூஜைகள் நடத்தப்படுவதில்லை. அதேபோல் படிப்பூஜை நடைபெறும் தினத்தன்று 28 மணி அளவுக்கு பக்தர்கள் படியேறுவதை நிறுத்திவிட்டு 18 படிகளையும் கழுவி சுத்தம் செய்வாங்களாம். அதோடு மட்டும் இல்லாமல் தந்திரியின் உதவியாளர் மற்றும் 18 படிகளையுமே மலர்களாலும் பூக்கள் நிறைந்த கூடைகளையும் கொண்டு வைப்பாங்களாம். அதோடு மட்டும் இல்லாமல் 18 படிகளுக்கு முன்னால் வந்து அமர்ந்து அதன் பிறகு தந்திரி மற்றும் 18 தேவதைகளையுமே ஆவாகனம் செய்து பூஜைக்கு மானசீகமாக கொண்டு வந்த ஐயப்பனை வேண்டியும் பூஜை செய்வாங்களாம். படிப்பூஜை முடிந்தவுடனே 18 படிகளிலுமே மலர்கள் வைத்து குத்துவிளக்கு ஏற்றி 18 படிகளின் மேலே ஏறி பூசாரி என்ன செய்வாங்கன்னா பூஜை செய்வாங்க. 18 படிகளுக்கும் கற்பூரம் காட்டி மகா தீபாராதனையும் செய்வாங்களாம். 100 ஆண்டுகள் கோடிக்கணக்கான பக்தர்கள் கற்களினால் ஆன படிகளில் தான் ஏறி வந்தார்கள். பக்தர்கள் தங்களுடைய சபரிமலைக்கு வரும் ஆண்டு கணக்கை எண்ணி அதற்கேற்ப படிகளில் தேங்காய் உடைத்து வந்திருக்காங்க. இதனால் படிகளினுடைய படிகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா சிதிலும் அடைந்திருக்கு. படிகளை உறுதியாக வைத்து கொள்ள 18 படிகளையுமே உலோகமயமாக்கவும் முடிவு செய்திருக்காங்க. இதற்காக 10 கிலோ தங்கம், 30 கிலோ வெள்ளி மற்றும் பித்தளை கட்டிகள், ஈயம், செம்பு அப்படின்னு 4000 கிலோ உலோகங்களை கடந்து 1986 ஆண்டில் படிகள் அனைத்துமே கவசம் செய்திருக்காங்க. மேலும் பக்க பகுதிகளிலும் பஞ்சலோகமும் பொருத்தப்பட்டிருக்கு. சபரிமலை 18 படியிலுமே 18 வன தேவதைகள் குடிக்கொள்கிறாங்க. 18 தேவதைகளையும் படியில் ஆவாகனம் செய்து பூஜிப்பது தான் படி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு படியும் நம்மளுடைய வினைகளை களையும் வகையில் தான் தீய குணங்களை விட்டு விழுக்கி பிறவி பெருங்கடலிலிருந்து முக்தியடைய நமக்கு வழிகாட்டுகிறது அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். முதல் 5 படிகள் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவை குறிப்பிடப்பட்டிருக்கான். அடுத்த 8 படிக்கட்டுகள் அதாவது 6 முதல் 13 படி வரை அஷ்டராகங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதோடு மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் அனைத்தையுமே தான் நீக்கி நமக்கு நன்மையாக அளிக்கக்கூடிய படிக்கட்டுகளாகவே இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்த 3 படிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 14 முதல் 16 படி வரை நம்முடைய முக்குணங்களையும் சொல்வதாக தான் இருக்குது. அடுத்த 2 படிகள் 17 மற்றும் 18 படி பார்த்திங்கன்னா கல்வி, அறியாமை ஆகியவற்றை நமக்கு சொல்லுது. ஒருவர் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களை பிரித்து அறிந்து நடப்பவரால் மட்டும்தான் பிறவி பெருங்கடலிலிருந்து விடுதலை பெற்று நமக்கு முக்தி அடைய முடியும் அப்படின்ற தத்துவத்தை தான் இந்த 18 படிகள் விளக்குவதாகவும் தான் சொல்லப்படுறாங்க. இந்த 18 படிகளிலுமே நம்ம கடந்து தான் நம்ம ஐயப்பனையை தரிசிக்க முடியும். அந்த அளவிற்கு மிகவுமே அற்புதமான ஒரு தத்துவங்களை கொண்டது தான் இந்த 18 படிகள் அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக ஐயப்பன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மனதிற்குள் எல்லோருக்குமே மகிழ்ச்சி ஏற்படும். அளவு கடந்து நமக்கு பக்தியும் மதிப்பும் மரியாதையும் நமக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஐயப்பன் மாலை போட்டவர்களை பார்த்தாலே நம்ம ஐயப்பனை போல நம்ம வணங்குவோம். அதே போல் ஐயப்பனை பார்ப்பதற்கு செல்வதற்கு அவங்க கொடுத்து வைத்தவர்களாக தான் இருப்பாங்க. ரொம்பவே அதிர்ஷ்டசாலியாக இருந்தால்தான் அவங்க ஐயப்பன் கோவிலுக்கே செல்ல முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 18 படிகளிலுமே குழந்தை ரூபத்தில் ஐயப்பன் ஏறி நடந்து வந்த ஒரு அற்புதமான வீடியோ காட்சியையும் அதோடு மட்டும் இல்லாமல் 18 படிகளை பற்றிய சில முக்கியமான தகவல்களையும் தான் தெரிந்திருப்போம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போதான் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.